சக்கப்போட சேனலில் பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு டேஸ்டி அண்ட் வெரைட்டியான காலிஃப்ளவர் ரெசிபிஸ் தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் போதும், சூப்பராக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சக்கப்போடு சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது போல் பல டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 3 காலிஃப்ளவர் வந்து மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. கேப்சிகம், கேரட், பொட்டேட்டோ, ஆனியன், தக்காளி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எப்போ காலிஃப்ளவர் சமைக்கும் போதுமே வெதுவெதுப்பான தண்ணியில் உப்பு மஞ்சள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு சமைச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற பூச்சியெல்லாம் இருக்காது. ஸோ அதனால் எப்போ நீங்கள் காலிஃப்ளவர் செஞ்சீங்க அப்படின்னாலும் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. அதனால தான் நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு தண்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்தாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 4 ரெசிபிஸ்க்குமே அப்படியே ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஒவ்வொரு கப் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து சூடாகட்டும், தண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு வந்து நம்ம சப்ஜிக்கு ஆட் பண்ண போகிறோம். சப்ஜி புலாவ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம பொட்டேட்டோ சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப்சிகம் கட் பண்ணிக்கலாம். 1 கேப்சிகம் நான் எடுத்திருக்கேன். 4 ரெசிபிஸ்க்குமே போதும், 1 கேரட் நமக்கு போதும், 1 கேப்சிகம் போதும். ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கலாம். புலாவுக்கு மட்டும் நம்ம நீளமாக கட் பண்ணி சேர்க்க போகிறோம். மீதி எல்லாத்துக்குமே குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். தண்ணி சூடாகிறதுக்குள்ள நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் வெஜிடபிள்ஸ்லாம். பாருங்க, தண்ணி சூடாகிடுச்சு. ரொம்ப கொதிக்க விடணும் அப்படிங்கிறதுல வெதுவெதுப்பாக இருந்தால் போதும். அதை 1 டீஸ்பூன் உப்பு மஞ்சள் சேர்த்து நம்ம காலிஃப்ளவர் போட்டு 2 நிமிஷம் வச்சுருந்தா போதும். ரொம்ப வேக வைக்கிற மாதிரி விட வேண்டாம். வச்சு நம்ம தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கலரே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லோயிஷாக மாறிடும் நம்ம மஞ்சள் போடுறதுனால. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெலாம் கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணி நம்ம தண்ணியை எடுத்து வச்சாச்சு. தக்காளி கட் பண்ணிக்கலாம். சப்ஜி புலாவ் எல்லாத்துக்குமே நமக்கு தக்காளி தேவை. நம்ம முன்னாடியே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது. ரைஸ் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸும் ஒரு 20 மினிட்ஸ் ஊறணும் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சப்ஜிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு கட் பண்ணாலே ஒரு 10 பீஸ் சேர்த்துக்கோங்க. 1 கேப்சிகம் வந்து 1-5 பீஸ் சேர்த்துக்கலாம். கேரட் 1-10 பீஸ் சேர்த்துக்கலாம். முன்னாடியே இந்த மாதிரி மசாலாஸ் போட்டு நல்லா நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லைம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சால்ட் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக பெப்பர் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம புலாவுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். இருக்கும் பார்க்கவே அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 5 மினிட்ஸ் தான் நம்ம சூப்பராக புலாவை மட்டும் தனியாக செய்கிற மாதிரி இருந்தால் 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அது பார்த்திங்கன்னா பெப்பர் ஃப்ரைக்கு சப்ஜிக்கு 2 பானை ரெடியாக இருக்குது. மண் பானையில் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு புலாவுக்கு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். நல்லா 1 பிரிஞ்சி இலை, பட்டை 1 சின்ன துண்டு, நட்சத்திரப்பூ, கிராம்பு 2, கொஞ்சமாக அந்த ரோஜா மூக்கு, சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஏதாவது ரெசிபி செய்யணும் அப்படின்னா இந்த புலாவெலாம் செஞ்சோன்னா 10 நிமிஷம் தான், சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இதெல்லாம் நீளமாக கட் பண்ண 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி 1 சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு புதினா இலை லைட்டாக சேர்க்கும் போது. இப்போ பாருங்கள், இது நல்லா 10 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு மசாலா சோட. இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான புலாவ் ரெசிபி தான். சால்ட் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் சால்ட்டை. இப்போ பாருங்கள், ரைஸ் நமக்கு நல்லா 20 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு.
பாஸ்மதி ரைஸ் தான் நீங்கள் நான் சேர்க்குறேன். நீங்கள் நார்மல் ரைஸும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன். நீங்கள் வந்து 1¼ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நமக்கு சூப்பராக வந்து புலாவ் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நான் வெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் பட்டர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, அதாவது நெய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. மல்லியலை சேர்த்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். புலாவ் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 3 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பானையில் ஆயில் சேர்த்துக்கலாம். இது வந்து சப்ஜிக்கு ரெடி பண்ணுறோம். மீதி இருக்குல்லையே உருளைக்கிழங்கு அதை சேர்த்துக்கலாம். கேரட் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் சப்ஜிக்கு. அதே மாதிரி காலிஃப்ளவரும் ஒரு கப் அளவுக்கு சேர்த்து நல்லா ஆயில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகிடுச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே ஆயிலையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து ஒரு ஆனியன் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி. இப்போ இது நல்லா பேஸ்ட் ஃபார்முக்கு நல்லா வேகட்டும். மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். சைடில் புலாவ் 1 விசில் வந்துருச்சு. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கிறனால பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது 2 டேபிள்ஸ்பூன் நல்லா தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கட்டியாக இருக்க தயிர் சேர்த்து நல்லா 1-2 நிமிஷம் ரவுல நல்லா சேர்ந்து மசாலாஸோடு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஆயிலில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். மசாலாஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். 5-6 நிமிஷம் நல்லா வெஜிடபிள்ஸில் நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கும் சரி, நம்ம நார்மலாக சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தனியாக இருக்கட்டும். புலாவ் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. சப்ஜி நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி பண்ணிடலாம். காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜீரகம், மிளகு எல்லாமே சேர்த்து எல்லாமே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எம்டி பேனில் வந்து ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 மிளகாய் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். அதோட பாருங்கள், இதில் நான் நல்லா இடித்து எடுத்துட்டேன். நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைச்சும் எடுத்துக்கலாம். நான் கம்மியான குவான்டிட்டினால அப்படியே இடித்து எடுத்துக்கிட்டேன். சைடில் சப்ஜி எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இது பெப்பர் ஃப்ரைக்கு மசாலா ரெடியாக இருக்குது. ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தக்காளி 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ண தக்காளி சேர்த்து நல்லா வதங்கட்டும். நல்லா மஞ்சள் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம பெப்பர் அதிகமாக சேர்க்குறதுனால மிளகாய்த்தூள் நம்ம ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஆப்ஷனல் சேர்க்காமையும் விட்டுடலாம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் எல்லாம் மசாலாஸோடு சேர்ந்து. இப்போ 1 கப் அளவுக்கு காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நான் 4 ரெசிபீஸ்க்குமே 1 கப் தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். அதை மூடி வச்சிடலாம், வேகட்டும். புலாவ் நமக்கு 3 விசில் வந்து விசில் அடங்கிருச்சு. அப்புறம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். சப்ஜியும் புலாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தனியாக எடுத்து வச்சிடலாம். பெப்பர் ஃப்ரை பாருங்கள், ஒரு 1/4 டம்ளர் தண்ணிலேயே நல்லா அந்த ஸ்டீம்லேயே நல்லா வந்து காலிஃப்ளவர் வெந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டு நம்ம அந்த மசாலா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ஆகட்டும். ஏன்னா பெப்பர் ஃப்ரை வந்து நல்லா ட்ரையாக இருக்கும். நல்லா ஸ்டீம்லேயே வேகிற அளவுக்கு நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் 65 ரெடி பண்ணிடலாம். கோபி 65, அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இதுவுமே நம்ம 1 கப் அளவுக்கு செய்ய போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/2 லெமன் வந்து அப்படியே எடுத்துக்கலாம்.
நான் முட்டை ஒன்று சேர்க்குறேன், நல்லா கோட் ஆகும் நமக்கு முட்டை சேர்க்கும் போது. நீங்கள் முட்டை வேண்டாம்னாலும் விட்டுறல, ஆப்ஷனல் தான். இங்கே நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் ஒரு கரெக்டான பதத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா கோட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரொம்ப நேரம் இதை ஊற வைக்கணும் அப்படிங்கிறதில்ல, நம்ம உடனே வந்து ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். நம்ம சப்ஜி ரெடி, பெப்பர் ஃப்ரையும் நமக்கு ரெடி, புலாவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து காலிஃப்ளவர் சில்லி ரெடி பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 1 hour தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பெப்பர் ஃப்ரைக்கு ஃபைனலாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஆயில் நல்லா சூடாக இருக்குது. காலிஃப்ளவர் சில்லி நம்ம போட்டு எடுத்துடலாம். ஜஸ்ட் நம்ம ஒரு வெரைட்டியாக வந்து கோபியில் வந்து செய்யணும் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு 1 hourல எல்லாமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். நமக்கு எல்லா ஐட்டம்ஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். புலாவை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி வந்திருக்கு ரைஸு. சில்லியுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்பவுமே நம்ம எந்த ஒரு சில்லி 65 இருந்தாலுமே நம்ம ஆனியன் லெமன் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. பெப்பர் ஃப்ரையும் நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சப்ஜியும் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. 1 hourல ஒரு 4 items காலிஃப்ளவரில் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் நம்ம சக்கப்போடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வெரைட்டியான ரெசிபிஸ் வேணாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.